ராயனா சிம்மம். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உத்தராயண நட்சத்திரம்னு சொல்லியாச்சு. சூரியனால என்னென்னா இங்கே புதன் சூரியன். அப்போ என்னென்னா இந்த அதாவது சந்திரன் என்ன கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது வைனாசிகத்தோடு சேரும்போது இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். எதுக்கு கொடுக்கும்? இந்த உடம்புக்கு கொடுக்கும், இந்த மனசுக்கு. அதுதான் கான்செப்ட், வேற ஒரு கான்செப்டுமே கிடையாது. போட்டு நீங்கள் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். இது என்ன கிரகம், இது என்ன கிரகம், இது என்ன நட்சத்திரம், இது என்ன நட்சத்திரம், அவ்வளோதான். அந்த நட்சத்திரம் எடுத்து கிரகத்தை எடுத்தாலே அதனுடைய சேர்க்கை தான் நமக்கு ப்ராப்ளத்துக்கு கொடுக்கும். அப்போ புதன்னா இந்த நரம்பு, சூரியன்னா நமக்கு தலை, தலையில் போகக்கூடிய அந்த ப்ராப்ளம், தலையில் போகக்கூடிய நரம்பில் அடைப்பு இருக்குது, இதாயிருச்சு, கட்டாயிருச்சு, இல்லை அந்த மாதிரி. புதன்னா காது, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் சரிங்களா. சூரியனால் தலை, புதன்னா காது. அப்போ தலையில் காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இந்த புதனுடைய நட்சத்திரத்துக்கெல்லாம் சூரியனுடைய நட்சத்திரம் தான் வைனாசிகமாக வருது சரிங்களா. அப்போ ஆயுதத்துக்கு கிருத்திகை, அடுத்தது கேட்டைக்கு உத்திரம், ரேவதிக்கு உத்திராணம். இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சூரியனுடைய நட்சத்திரத்தை வரனால கொஞ்சம் இந்த ஸ்கின்னு, காது, இது சம்மந்தப்பட்ட தொண்டை, இதெல்லாம் அப்பப்போ தொண்டை கட்டிக்கிறது, அப்பப்போ இந்த குரல் மாறுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் சரிங்களா. சூரியனால் நமக்கு தந்தை வழி உறவுகள் இதெல்லாமே நமக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். நம்ம அப்பாவாகிறதும் இங்கே சூரியன் தான் சரிங்களா. அப்போ புதன் சூரியன் அப்படிங்கிறப்ப அந்த அந்த அணுக்களுடைய அந்த வேகம் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஒரு ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்துக்கு என்ன நோய் வரும், எப்படி, எப்போ வரும், எந்த பார்ட்டில் வரும் அப்படின்னு ஸ்கேனிங் தான். நம்ம டாக்டர்கிட்ட போனால் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஜாதகத்தை பார்த்து ஸ்கேன் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்தது ரேவதி, அடுத்தது ரேவதி உத்திராயணம். திருநெல்வேலியில், திருநெல்வேலியில் இரட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இரட்டை திருப்பதி, திருப்பதியே தான் இது, ரெண்டாவது திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊரில் செந்தாமரை கண்ணன், செந்தாமரை கண்ணன் பெருமாள் கோவில், செந்தாமரை கண்ணன். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு புதனும் சூரியனும் 23 மே தீபங்களேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வைணாசியத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போகும்போது அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை நம்ம குடிக்கணும், அடுத்தது குளிக்கணும், அல்லது குளிக்க முடியாட்டி கைகாலாவது கழுவிட்டு வரணும். அடுத்தது என்னென்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வரணும். ஏன் அப்படின்னா இது ஒன்றும், அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் ஒரு ஸ்தல விருட்சம் வச்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்களா இல்லையா. இந்த கோயிலில் இந்த மரம் தான் அவங்களுக்கு, ஒன்று வேப்ப மரமாக இருக்கும், ஒன்று பனைமரமாக இருக்கும், ஒன்று அரச மரமாக இருக்கும், ஒன்று ஆலமரமாக இருக்கும், ஒன்று இந்த மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றில் இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த மரங்களுக்கு தான் இருந்தது, அந்த விருட்சங்களுக்கு இருந்தது. அதனால தான் அந்த இடத்துல அந்த இதை விருட்சங்களை வச்சாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்தல விருட்சிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து அமைதியாக மனசை அமைதிப்படுத்தி உடம்பையும் அமைதிப்படுத்தி கம்முனு அமைதியாக உட்காந்துருக்கணும். அங்கே போய் என்ன பண்ணக்கூடாதுங்க, ஃபோன் எடுத்து படமெல்லாம் பார்க்கக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது சரிங்களா. இதுதான் நம்ம முறையாக வழிபாடு பண்ணுறது. இல்லை அம்மா கோயிலில் போய் அரை மணி நேரம் உட்கார சொல்கிறாங்க, நான் போயிட்டு ஸ்தல விசிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு பாட்டு கேட்குறது, ஃபோன் பேசுகிறது தயவு செஞ்சு கூடவே கூடாது. இது கோயிலேருந்து வெளியில் வர வரைக்கும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். நீங்கள் போகும்போதே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறதுனா நேரம் செலவு பண்ணி நம்ம இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மனசை அங்கே கொண்டு செலுத்துறதுக்கு தான் போகிறோம். ஆனால் அங்கே போனோன்னே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மனசை அந்த இடத்துல செலுத்துறது இல்லை. அதனால தான் நம்மளுடைய வழிபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தவறி போயிடுது. நம்ம இதனால் என்ன சொல்லுவோன்னா, ஜோசியர் சொன்னாங்க போனேன் அந்த கோயிலுக்கு போனால் ஐயர் பூஜை பண்ண கொடுத்தாரு, என்னத்தை போய் ஜோசியர் சொன்னார், என்னத்தை போய் ஐயர் பூஜை பண்ணார் அப்படின்னு சொல்லி குருமார்களை நாம் தவறுதலாக என்றோம். ஆனால் அவங்க பண்ணி கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான், நமக்கு என்ன நடக்கலைங்க, இந்த மனமும் உடம்பு தான் எங்கே போச்சு, மனசு எங்கே போச்சு, ஆத்மா எங்கேயோ வெளியில் போயிடுச்சு. அப்போ அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே இருந்தால் தானே இந்த ஆத்மாவுக்கு தேவையான அந்த எனர்ஜியை அந்த உடம்பு ரிசீவ் பண்ணி ஆத்மாவுக்கு கொடுக்கும். அப்போ தான் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் ஆகப்பட்டது நமக்கு என்ன ஆகும், நிவர்த்தி ஆகும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம், எதையும் நம்ம முழுமையாக செய்யாமல் விட்டுட்டு கடைசியில் யாரை குறை சொல்கிறோன்னா குருமார்களையும் நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகரையும் நம்ம தப்பு சொல்கிறோம். இது முறையில்லை, நம்ம சரியாக இருந்தாலே நிச்சயமாக சரியாயிடும். சரிங்களா, இப்போ இது வைணாசிகத்துக்கு நம்ம கொடுத்துருவோம். எப்படிங்க சார், ஓகே, அடுத்தது மாந்தி பார்த்துருவோமா?